ஹாய் எவ்ரி ஒன், இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் நெட்ஒர்க்கில் கிராஃப் தியரி பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நீங்கள் காம்ப்யூட்டர் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா இந்த கோவிட் டைமில் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், டெய்லி நம்ம ஒரு வீடியோ போடுவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நம்ம கான்செப்ட் சொல்லுவோம், தென் ஃபாலோடு பை எம்சிக்யூ சால்வ் பண்ணுவோம். ஸோ வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்கு போகலாம். முதல்ல இங்கே நம்ம கிராஃப் தியரி சொல்கிறோம்ல, அது வந்து நம்ம டோபாலஜின்னு சொல்லுவோம். வாட் இஸ் டோபாலஜி? என்னன்னா, இட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேரியஸ் எலமெண்ட், தட்ஸ் இட். இட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேரியஸ் எலமெண்ட் லைக் லிங்க்ஸ், நோடு, அதான் வந்து என்னன்னா வந்து டோபாலஜி நம்ம சொல்லுவோம். ஓகே, சிம்பிளா. நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, த நான் பிளானர் அண்ட் காம்ப்ளிகேட்டட் வித் லார்ஜ் நம்பர் ஆஃப் நோட்ஸ் அண்ட் க்ளோஸ்ட் பாத், லைக் எப்படின்னா கேசிஎல், கேவிஎல், அந்த மாதிரிலாம் பார்ப்போம். ஓகே, அது ஒரு சர்க்கியூட்டை வந்து நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிராஃப் தியரி மூலமாக போட்டோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஓகே, தென் இது நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு அனலைஸ் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அக்ராஸ் தி வேரியஸ் பிரான்ச்சஸ். ஓகே, பர்டிகுலர்லி காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்டுக்கு. சரியா, நம்ம சர்க்கியூட் சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து நார்மலாக கேசிஎல், கேவிஎல் போட்டு அப்ளை பண்ணிடுவோம். இது மாதிரி சர்க்கியூட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகும்போது வி ஷுட் அப்ளை கிராஃப், ஐ மீன் டோபாலஜி, நெட்வொர்க் டோபாலஜி. ஓகே, சரி, என்னென்ன பார்க்க போறோம்னா, நோட்னா என்ன, தென் பிரான்ச்சு, லூப்பு, மெஷ்ஷு, கிராஃப். ஓகே, இதெல்லாம் பார்க்கலாம். சி, இதான் வந்து சர்க்கியூட் கொடுத்துக்கிறாங்க. சரியா, ரைட். இதில் எது நோடு அப்படின்னா, லிசன், ஒரு பாயிண்ட் பண்ணுறாங்கள, அதாவது ரெண்டு எலமெண்ட் இருக்கா, ரெண்டு எலமெண்ட்டுக்கு நடுவில் ஒரு நோடு இருக்கும். ஓகே, இது நோடு சொல்லலாம். ஓகே, இல்லைன்னா வேர்ட்ஸஸ் சொல்லலாம். தென் இது வந்து பிரான்ச்சு ஆர் எஜ், பிரான்ச்சு ஆர் எஜ். ஓகே, ரைட். சரி, இப்போ இங்கே பாரு, வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் ஒன். What is node? A node is a point in a circuit where two or more circuit elements join. Adhana more than two element. Okay, more than one element irundha adhu per enna na vandha andha edathula enna irukum unukku node irukum, two or more. Okay, adhu paathina inga a b c d la mention pandrangala idu ellame node. ஓகே, இது எல்லாமே நோடு, அதான் போடுறாங்க பாரு, இது எல்லாமே உங்களுக்கு நோடு. ஓகே, செவன் நோடு இருக்கு. தென் வாட் இஸ் எசென்சியல் நோட்? எ நோட் தட் ஜாயின் த்ரீ ஆர் மோர். ஓகே, த்ரீ ஆர் மோர்னா எசென்சியல் நோடு, மூணு ஜங்ஷன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்க, இங்கே ரெண்டு எலமெண்ட் தான் இருக்கு, அப்போ ஏ வராது. ஓகே, அடுத்து இங்கே பாரு, ஹெச் வராது. ஓகே, ஹெச் அண்ட் ஜே வராது. தென் INK வராது. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் சி வரும். ஓகே, சி வர்றதுக்கான ப்ராபிலிட்டி அதிகமா இருக்கு, கரெக்டா? பி இங்க மூணு எலமெண்ட் ஜாயின் ஆகுதுல, வி ஒன், வி டூ, ஆர் டூ, மூணு ஜாயின்ட் ஆகுது பாரு. இங்கேயும் பாரு, இங்கேயும் மூணு ஜாயின்ட் ஆகுது. ஓகே, பிசிஇஜி. ஓகே, இதான் வந்து உன்னோட எசென்சியல் நோடு, அதாவது மோர் தேன் 3 or more. Okay, right. Then branch na enna? The branch na a single path containing one circuit. Adhaadu idu number of element da ungalukku enna na unnoda branch nu solluvom. Okay, number of element, inga ethana element irukku paaru, 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, ella element consider pannom, வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ், இண்டக்டர், கெப்பாசிட்டர், எல்லாமே கன்சிடர் பண்ணுவோம். மொத்த எலமெண்ட் என்ன இருக்கோ அதான் உங்களுக்கு பிரான்ச். ஓகே, இப்போ பாரு, 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஓகே, எல்லா எலமெண்ட்டும் கன்சிடர் பண்ணும். தென் லூப்னா என்ன? லூப் நத்திங் பட் உங்களுக்கு தெரியும், க்ளோஸ் டு பாத். ஓகே, அப்போ இதான் லூப் நோட் செக் பண்ணி பாரு. இது ஒரு லூப், இது ஒரு லூப், இது ஒரு லூப், இது ஒரு லூப். ஓகே, இது எல்லாமே க்ளோஸ்டு பாத்.
ஓகே. தென் மெஷ், ஓகே சாரி, இது இது மெஷ். ஓகே ஒன் டூ த்ரீ, உங்களுக்கு மொத்தம் ஃபோர் மெஷ் இருக்கு, ரைட்டா? ஃபோர் மெஷ் இருக்கு. தென் நெக்ஸ்ட் கிராஃப். கிராஃப்னா என்ன? இதுக்கு இந்த மொத்த நெட்வொர்க் பேர் தான் வந்து கிராஃப்னு சொல்லுவோம். ஓகே கிராஃப் எப்படி டிரா பண்ண நெக்ஸ்ட் சொல்றேன். பிஃபோர் தட் ஓகே சி, இது ஒரு லூப், கரெக்டா? இது ஒரு லூப், இது ஒரு லூப், இந்த மாதிரி இது ஒரு லூப், இதெல்லாம் எடுக்கலாம், புரியுதா? ஸோ இதாக மென்ஷன் பண்ணுறாங்க, ஓகே இதாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ எப்படி நம்பர் ஆஃப் எப்படி ஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபார்முலா இருக்கு, தட் ஆஸ் ஓகே. அது நான் நான் ஃபார்முலா சொல்லும் போது சொல்கிறேன் உனக்கு எப்படி ஃபைன் பண்ணோம் அப்படின்னு. ஓகே ரைட் சரி. இப்போ கிராஃப் இருக்கும், அதில் வந்து தென் ஓரியண்டட் கிராஃப் ஒன்று இருக்கும், தென் வந்து ரேங்க் ஆஃப் கிராஃப். நம்ம இதெல்லாம் படிக்க போகிறோம் இப்போ. ஓகே தென் பிளானர் நான் பிளானர் கிராஃப், தென் பார்த்த சப் கிராஃப், ட்ரீஸ் அண்ட் ட்ரிக்ஸ், கோட்ரி அண்ட் லிங்க்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே கிராஃப்னா என்ன? நெட்வொர்க் இஸ் அப்டைன்டு பை ரீப்ளேசிங் ஆல் த சர்க்யூட் எலமெண்ட் வித் லைன்ஸ். அது என்னன்னா, சர்க்யூட் எலமெண்ட் எல்லாமே தூக்கிட்டு ஒரு லைனை கனெக்ட் பண்ணா அதான் அவங்களோட என்னது கிராஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி இருக்கும், இந்த எலமெண்ட் எல்லாமே எடுத்துட்டு ஒரு லைன் வச்சு போட்டால் அது உங்களுக்கு கிராஃபாக இருக்கும். ஓகே தென் ரேங்க் ஆஃப் கிராஃப். எப்பவுமே ரேங்க் எப்படி இருக்குன்னா, என்னோடு இருந்துச்சுன்னா அதில் என் மைனஸ் ஒன் தான் ரேங்க். ஓகே இட்ஸ் டிஃபால்ட். எத்தனை சப்போஸ் மூணோடு இருந்தால் ரேங்க் வில் பி த்ரீ மைனஸ் டூனா, த்ரீ மைனஸ் ஒன்னா, அப்போ டூ, கரெக்டா? சரி நெக்ஸ்ட் ஓரியன்ட் கிராஃப் என்னன்னா, ஏரோ மார்க் போட்டிருந்தாங்கன்னா ஓரியன்ட் கிராஃப். ஓகே இங்க பாரு இருக்குல்ல, இது மாதிரி ஏரோ மார்க் போட்டிருந்தாங்கன்னா அது பேர் நம்ம சொல்லுவோம் டைரக்ட் கிராஃப் ஆர் ஓரியன்ட் கிராஃப் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரி எப்படி எப்படி வந்து டிரா பண்றது அப்படின்னு பாரு. ரெசிஸ்டர்ஸ், இண்டக்டர்ஸ், கெப்பாசிட்டர் எல்லாமே லைனா ஜாயின் பண்ணோம். ஒரு சர்க்கியூட் எப்படி நம்ம வந்து கிராஃபா டிரா பண்ணோம் அப்படின்னா, ரெசிஸ்டர்ஸ், இண்டக்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே லைனா ஜாயின் பண்ணோம். ஓகே தென் வோல்டேஜ் சோர்ஸ்னா ஷார்ட், கரண்ட் சோர்ஸ்னா ஓபன். ஓகே வோல்டேஜ் சோர்ஸ்னா ஷார்ட், கரண்ட் சோர்ஸ்னா ஓபன், ரைட்? யா then assume direction of branch current, direction நம்ம arrange பண்ணோம், இது assume பண்ணோம். then எல்லா நோடுக்கும் பிரான்ச்சுக்கும் நேம் கொடுக்கும், நேம் ஆல் த நோட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ், கிளியரா? ரைட் சரி. இப்ப இங்க பாரு இப்படிதான் இருக்கு. இப்போ வோல்டேஜ்னா ஷார்ட், முதல்ல என்ன பண்ணோம், முதல் ஜங்ஷன் முதல்ல பாரு, இது ஒரு ஜங்ஷன், இது ஒரு ஜங்ஷன், இது ஒரு ஜங்ஷன், இது ஒரு மொத்தம் நாலு. ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர், ரைட்டா? சரி ஒன்லேருந்து டூக்கு வந்து ஒரு ரெசிஸ்டர் போகுது, அப்போ ஒரு லைன் ஜாயின் பண்ணோம், ஜாயின் பண்ணியாச்சு. தென் இங்கேருந்து இங்கே ஒரு லைன், சி ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் எல்லாமே லைனை லைனாக போடணும். ஓகே ஸோ அப்போ இந்த லைன் அடி போட்டேன், தென் இந்த லைன் இப்படி போட்டேன், இது வந்துடும் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். தென் இதை லைன் பண்ணிட்டேன், இது வந்துடும் இங்கேருந்து இங்கே, அப்போ இங்கேருந்து இங்கே, தென் இங்கேருந்து இங்கே, இது போட்டாச்சு. இப்போ வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குல்ல, அது என்ன பண்ணோம், ரீப்ளேஸ் பை ஷார்ட், அப்போ இங்கே ஷார்ட் ஆகணும், அதுதான், தட்ஸ் இட், கிளியரா? ஓகே இப்போ என்ன பண்ணோம், இதுக்கு நம்ம நேம் கொடுக்குறோம். ஓகே நேம் கொடுக்கலாம், நேம் இல்லை டைரக்ஷன் மென்ஷன் பண்ணலாம். சரி இங்கே கொடுத்துக்காங்க பாரு, இங்கே இப்படி போகுது, இங்கே அவுட் கமிங், ஸோ இங்கே இரு அப்படியே கொடுத்து கொண்டுதான். ஓகே ரைட் ஓகே இது வந்து கிராஃப்,
இது வந்து ஓரியன்ட் கிராஃப். ஓகே ரைட் சரி. ஸோ இதை வந்து என்ன பண்ணனா இப்படி இப்படிலாம் போட முடியும். ஓகே இந்த டெக்னாலஜியை வந்து இப்படியும் நம்ம போடலாம். ஓகே இது இருக்குல்ல, இதை வந்து நம்ம இப்படியும் இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஓகே எனிவே வி கேன் ரைட். கிளியரா? சரி. ஓகே இப்போ அடுத்து பாரு என்ன இருக்கு பாருங்க, ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கா, கரண்ட் சோர்ஸ் தான் ஓப்பன். அப்ப ஓப்பன்னா இந்த பக்கம் லைனே வராது, அப்ப இப்படிதான் இருக்கும். கிளியர்? இப்படிதான் அவனுக்கு இருக்கும். கரெக்டா? சரி. தென் இது என்ன பண்ணலாம் அகைன், இது இப்படி இது மக்கள் இது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே அது எல்லா எலிமெண்ட்டும் ஒரு லைனு, ஸோ இது ஃபுல்லாக ஒரு லைனு வந்துடுமா, தென் இது ஒரு லைனு வந்துடும், தென் இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, இது ஓல்டேஜ் ஷார்ட் ஆகிடும். ஸோ இது வந்துடும், இது ஓப்பன்னால இது போயிடும், ஸோ இங்கே வராது. ஓகே எஸ் இதான் வந்து ஒரு நெட்ஒர்க்கில் இருந்து ஒரு கிராஃபாக ட்ரா பண்ணுறதுக்கான வே. என்ன பண்ணால் ஓல்டேஜ் தான் ஷார்ட்டு, கரண்ட்னா ஓப்பனு, தென் ஆல் த எலமெண்ட் ரீப்ளேஸ்டு பை எ லைனு, அவள் தான். சரி. தென் பிளேனர்னா பிளானர் அண்ட் நான் பிளானர். முதல்ல பிளானர்னா என்ன அப்படின்னா, ஓகே சி டு நாட் இன்டர்செக்ட் ஆர் கிராஸ் அட் அ பாயிண்ட் விச் இஸ் அதர் தென் நோடு. புரியுதா? இப்போ இங்க பாரு, இந்த நோடை விட்டுரு, மத்த எங்குமே வந்து கட் பண்ணல, ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல கட் ஆகுது பாரு. ஓகே ரீட்ரா பண்ணாலும் வந்து கண்டிப்பா கட் ஆகும் போக முடியாது நம்மளால, சரியா? ரீட்ரா பண்ணாலும் கட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே ஸோ அப்போ என்னன்னா, இந்த மாதிரி கட் ஆச்சு, கிராஸ் ஆச்சுன்னா, இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது வந்து நான் பிளானர் கிராஃப், இன்டர்செக்ட் ஆகணும்னா அது வந்து பிளானர் கிராஃப். ஓகேவா? ஓகே தென் பாத்னா என்ன? ஓகே பாத் தென் சப் கிராஃப். சி பாத் நத்திங் பேட், இங்க பாரு இங்க இருந்து இங்க போது இதான் ஒரு பாத், இதுதான் பாத். ஓகே இது எல்லாமே பாத். ஓகே சப் கிராஃப்னா என்ன அப்படின்னா, ஒரிஜினல் கிராஃப்ல இருந்து ஏதோ ஒரு சம் போர்ஷன் எடுத்து எழுதுவல்ல, அதான் வந்து சப் கிராஃப். ஏதோ ஒரு போர்ஷன் எடுத்து எழுதுவ, அது உங்களுக்கு சப் கிராஃப். கிளியரா? ஏதோ ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம், அந்த ஒரு போர்ஷன் தான் வந்து உங்களுக்கு சப் கிராஃப். கிளியரா? சரி. தென் ட்ரீஸ்னா என்ன, ட்ரிக்ஸ்னா என்ன? ஓகே ரைட். ட்ரீஸும் ட்ரிக்ஸும் சேம் தான். ஓகே ரைட். இங்க பாரு ட்ரீஸ்னா என்னன்னா, எ சப் கிராஃப் ஹேவிங் ஆல் த நோட்ஸ் ஆஃப் அ கிராஃப் without having any loop. Okay? புரியுதா? அதாவது நம்ம எல்லா நோடும் ஒரு ட்ரீ நம்ம டிரா பண்றோம் அப்படின்னா எல்லா நோடுமே கவர் பண்ணோம், பட் லூப் ஃபார்ம் ஆகக்கூடாது. கரெக்டா? அதான் வந்து ட்ரீஸ். இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்க எப்படி இருப்பாரு, இந்த இடத்துல மொத்தம் இங்க நாலு நோடு இருக்கா? ஓகே இத இப்பாரு, நாலு நோடுமே கவர் பண்ணிட்டேன் பட் லூப் ஃபார்ம் ஆகல. சப்போஸ் இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் அது போட்டோம்னா என்ன லூப் ஃபார்ம் ஆகிடும், அப்போ இப்படி கிடையாது. ஓகே நமக்கு என்னன்னா, ஓகே எந்த இது ஃபார்ம் ஆனாலும், ஐ மீன் எல்லா நோடுமே கவர் பண்ணோம் பட் வந்து என்னன்னா நமக்கு லூப் ஃபார்ம் ஆகக்கூடாது, அதான் ட்ரீஸோட மெயின். ஓகே அப்பாரு நாலு நோடுமே கவர் ஆயிடுச்சு பட் லூப் ஃபார்ம் ஆகல, ஐ மீன் ஒரு கம்ப்ளீட் பாத் வரல. இங்கேயும் பாரு நாலு நோடு கவர் ஆயிடுச்சு பட் லூப் ஃபார்ம் ஆகல. கிளியரா? சரி. இங்க பாரு ப்ராப்பர்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்கு. See, there exists only one path between any pair of nodes. ஆமா, என்ன பண்ணோம், இதாச்சும் ஒரே ஒரு பாத் மட்டும் இருக்கணும் ஃபர்ஸ்ட். தென் ட்ரீல என்ன பண்ணோம், ட்ரீல வந்து என்ன பண்ணும், இட் மஸ்ட் கண்டைன்ஸ் ஆல் த நோட்ஸ். ஆமா, எல்லா நோடுமே கவர் பண்ணோம், தென் டு நாட் கண்டன் எனி லூப், எல்லா நோடும் கவர் பண்ணோம் பட் லூப் இருக்கக்கூடாது. ஓகே தென் என் நோடு இருந்துச்சுன்னா தென் ட்ரீ வில் பி, ஓகே தேர் ஆர் என் மைனஸ் ஒன் பிரான்ச் இன் த ட்ரீ. புரியுதா? எத்தனை நோடு இருக்குன்னு பாரு அப்படின்னா, அதுல பிரான்ச் எவ்வளவு இருக்குன்னா, என் மைனஸ் ஒன் இருக்கும் பிரான்ச்.
ட்ரீ பிரான்ச். ஓகே, இப்ப அது மொத்தம் நாலு நோட் இருக்கா, அப்ப ட்ரீ பிரான்ச் பாரு, ஒன்னு ரெண்டு மூணு, ஒன்னு ரெண்டு மூணு, அவ்வளவுதான் இருக்கும். ஓகே, எத்தனை நோட் இருக்கோ அதுல மைனஸ் ஒன் பண்ண அது நம்பர் ஆஃப் ட்ரீ பிரான்ச், கரெக்டா? ரைட். சோ எவ்ரி கனெக்டட் கிராஃப் ஹஸ் அட்லீஸ்ட் ஒன் ட்ரீ. ஆமா, இது வந்துலாம் கனெக்டட் கிராஃப் ரைட்டா. சோ எவ்ரி கனெக்டட் கிராஃப் ஹஸ் அட்லீஸ்ட் ஒன் ட்ரீ. சி த நம்பர் ஆஃப் பாசிபிள் ட்ரீஸ் ஆஃப் அ கிராஃப். இப்போ இதுக்கு இந்த 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 கிராஃப்க்கு நம்பர் ஆஃப் ட்ரீஸ் ஃபைண்ட் பண்ண என்ன பண்ணணும், நம்ம ஏ ஃபைண்ட் பண்ண, ஏ எழுதணும், தென் அங்கிருந்து ஏ டிரான்ஸ்போர்ட் மல்டிப்ளை பண்ணா யூ வில் கெட் நம்பர் ஆஃப் ட்ரீஸ், கரெக்டா? நம்பர் ஆஃப் ட்ரீஸ் வந்து ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போர்ட்டா யூ வில் கெட். சரி, இது எல்லாமே என்ன, இதுனோட ட்ரீஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நான் பாரு, நாலு நோடும் கவர் பண்ணியிருப்பாங்க பட் லூப் ஃபார்ம் ஆயிருக்காது, செக் பண்ணிப்பார். இது எல்லாமே என்னதுன்னா அவனோட ட்ரீஸுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, ஒரு ட்ரீஸுக்கான எக்ஸாம்பிள், ரைட்? யா, சரி. தென் கோட்ரீ அண்ட் லிங்க்ஸ். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வச்சுக்கேன், இப்போ ட்ரீ பார்த்தோம், ட்ரீ நான் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இப்படி இதுதான் உனக்கு ட்ரீ, கரெக்டா? அப்போ ட்ரீயை விட்டு மீதி இருக்கும்ல, அதான் லிங்க், லிங்க் ஆர் கார்டு. ஓகே, ட்ரீயை விட்டு மீதி என்ன இருக்கும், அக்கா இங்கே ஒரு லைன் வரும், ஜென்ரலாக சர்க்யூட்டில் இங்கே ஒரு லைன் வருமா? ஓகே, சப்போஸ் நீ இதை கன்சிடர் பண்ணினா எப்படி இருக்கும்ல? ஆ, புரியுதா? ஸோ அப்போ இது மூணும் வந்து லிங்க்ஸ் ஆர் கார்டு. ஓகே, ட்ரீயை தவிர மீதிக்கு எல்லாமே லிங்க்ஸ். ஓகே, கோட்டினா என்ன, த கிராஃப் கான்ஸ்டிட்யூட்டட் வித் த லிங்க்ஸ் இஸ் நோன் அஸ் கோட்ரி. ஓகே, ரைட், நத்திங் பட் வி கேன் சே கோட்ரி சீக்வல் டு லிங்க்னு சொல்லலாம், லிங்க் சீக்வல் டு கார்னு சொல்லலாம். ஓகே, ரைட், அது லிங்க் நத்திங் பட் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ட்ரிங்ஸ், அது ட்ரீயை விட்டு மீதிக்கு தான் வந்து உனக்கு லிங்க்ஸ் சொல்லுவாங்க, லிங்க்ஸ் ஆர் கார்டு. பார்ப்போம். ஓகே, ஆ, இது ஒரு டயக்ராமா இருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம், முதல்ல ட்ரீ டிரா பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா எல்லா நோடும் கவர் பண்ணும், கரெக்டா? ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் போட்டுருக்காங்க, ஒன் டூ த்ரீ, நாலு நோடும் கவர் ஆயிடுச்சு, ரைட்டா? ட்ரீ எது, ஏ பி டி தான் ட்ரீ. அப்ப இது தவிர மீது என்ன இருக்கு பாரு, சி இருக்கு, இ இருக்கு, எஃப் இருக்கு, இது கோட்ரி. ஓகே, கோட்ரி இல்ல கார்டு லிங்க் சொல்லலாம், சரியா? அதே மாதிரி வேற என்ன இருக்கு பாரு, இந்த பக்கம். ஓகே, இந்த மாதிரி போடுறாங்க, இதுவும் ஒரு ட்ரீ தான், கரெக்டா? அப்ப ஏ டி எஃப் ரிமைனிங் என்ன இருக்கு, பி இ சி இருக்குல்ல, இது வந்து கோட்ரியா இருக்கும். ஓகே, கோட்ரியா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா How to write the incidence matrix. Okay, நிறைய இருக்கு, incidence matrix எழுதணும், then tie set எழுதணும், then cut set எழுதணும். ஓகே, இங்கே வந்து ஏஏன்னு சொன்னால் அது பேர் incidence matrix, complete incidence matrix, then சிம்பிளாக ஏன்னு சொன்னால் அது பேர் incidence matrix, then பீனா tie set matrix, எஃப்னா, சரி, கியூனா cut set matrix. ஓகே, ரைட், சரி. See, how to write incidence matrix. See, இங்க பாரு, முதல்ல நோடு இருக்கு, எத்தனை நோடு இருக்கு பாரு, ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர், ஏபிசி நோடு இங்க எழுதிக்கும். பிரான்ச்னா என்ன, இதான் பிரான்ச், ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் பிரான்ச், அந்த நம்பர் எழுதிக்கும், எழுதியாச்சு. இப்போ ஏ இந்த நோடு இருக்கா, இந்த நோடுக்கு எத்தனை பிரான்ச், ரெண்டு பிரான்ச், அதாவது ஒன்னு வந்து இன்கமிங், ஃபோர் வந்து அவுட் கோயிங், கரெக்டா? ஃபோர் வந்து அவுட் கோயிங். ஸோ என்ன பண்ணோம், இங்கே இன்சூரன்ஸ் மேட்ச் எழுதும்போது என்ன பண்ணோம் நீ, ஓகே, இன்கமிங்னா மைனஸ் ஒன் பண்ணோம், அவுட் கோயிங்னா ப்ளஸ் பண்ணோம், ரிமைனிங் ஃபுல்லாக ஜீரோ. இப்போ ஏ கிடைச்சினா ஒன்று வந்து இன்கமிங், அதனால் மைனஸ் போட்டிருக்கேன், ஃபோர் வந்து அவுட் கோயிங், ப்ளஸில் போட்டிருக்கேன், ரிமைனிங் ஃபுல்லாக ஜீரோ.
பி எடுத்துனா பாரு, பி எடுத்துல போரும் டூவும் இன்கமிங், அப்போ போர் லிங்க்ல மென்ஷன் போட்டிருப்பேன், ஃபைவ் வந்து அவுட் கோயிங் அவுட் பிளஸ்ல போட்டிருப்பேன். இப்போ சி எடுத்துனா பாரு, த்ரீயும் சிக்ஸும் இன்கமிங் மைனஸ் ஒன், அப்போ த்ரீயும் சிக்ஸும் மைனஸ் இன்கமிங், ஃபைவ் ஆல்சோ இன்கமிங், ஓகே அங்கேயும் மைனஸ் ஒன், கிளியரா? அடுத்து பாரு டி, இங்க பாத்தீங்கன்னா பாரு எல்லாமே அவுட் கோயிங், அப்ப எல்லாமே பிளஸ், ஓகே சரி. இப்போ நம்ம போட செக் பண்ணோம் வெதர் ரைட் ஆர் ராங், ஓகே. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கோ, உங்க காலம்ல ஆட் பண்ணும், ஓகே இந்த காலம்ல ஆட் பண்ணா ஜீரோ வரணும், மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் ஜீரோ, மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் ஜீரோ, ஜீரோ ஜீரோ எல்லாம் வருதா, ஜீரோ வருது, அப்ப நீ போது கரெக்ட், ஓகே சம் ஆஃப் காலம் ஜீரோ கண்டிப்பா வரணும், கிளியர்? எஸ். தென் அடுத்து இது ஏஏ. இப்போ ஏ என்ன பண்ணும் அப்படின்னா, ஏ எழுதும் போது இங்க ஏதோ ஒரு நோட கட் பண்ணிடும், ஏதோ ஒரு நோட் உன் இஷ்டம், என்ன பண்ண, அப்போ இந்த நோட கட் பண்ணா மீதி என்ன இருக்கும், மீதி எழுதுனா அவனோட அது சிம்பிள் ஏவா இருக்கும், கிளியர்? எத்தனை அது உன்னோட இன்ஸ்டன்ஸ் மேட்ச் முதல்ல ஃபார்ம் பண்ணும், அதை ஃபார்ம் பண்ணிட்டு அங்க என்ன பண்ணும், ஒரு நோட கட் பண்ணும், அது உன் இஷ்டம். We need to eliminate one node from the AA matrix. Okay? So, போட மீதி வந்து மூணு ஏபிசி ஏபி டி இருக்கும், அது அப்படியே இருந்ததுன்னா அதான் ஏ மேட்ரிக்ஸா இருக்கும், சரியா? Then next, டை செட் மேட்ரிக்ஸ். நாம வச்சுக்கோ, டை செட் மேட்ரிக்ஸ் எங்க எழுதணும் அப்படின்னா கோட்ரிக்கு எழுதணும், ஓகே. கட் செட் மேட்ரிக்ஸ் எங்க எழுதணும்னா உன்னோட ட்ரீக்கு எழுதணும், கரெக்டா? சரி இங்க பாரு, இங்க பாரு, சப்போஸ் நான் இதை கன்சிடர் பண்றேன், முதல்ல ஒரு ட்ரீ டிரா பண்ணிக்கிறேன், ட்ரீ டிரா பண்ணியாச்சு, அப்போ இது வந்து என்னது உனக்கு, இது என்னவா இருக்கு உனக்கு, இந்த மூணு வந்து ஒரு ட்ரீ பிரான்ச், இந்த மூணு வந்து ஒரு கட்சர், இது கோட்ரி பிரான்ச். எப்பவுமே ட்ரீ எப்படி இருக்கும், எல்லா நோடும் கவர் பண்ணும் பட் லூப் ஆகாது, ரைட்டா? சரி இப்போ நான் பண்ண போறேன், டைசெட் மேட்ச் எழுத போறேன். சி டைசெட் எங்க எழுதணும், ஃபார் கோட்ரிக்கு எழுதணும். இங்க பாரு, ஃபோர் எடுத்துக்கோ, ஃபோர் இங்க இருக்கா, இப்ப இங்க இருக்கு, ரைட்டா? அப்ப என்ன பண்ண போறேன், இந்த டாக்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நான் லூப் எழுத போறேன். அப்போ சேம் டாக்ஸ்னா ஃபோர்ல பிளஸ் ஒன் போடு, தென் டூ வந்து ஆப்போசிட்டா அப்போ மைனஸ்ல போடு, இது அகெயின் சேம் டாக்ஸ்னா இப்படி போமா பிளஸ் போடு, தென் ஃபைவ் எழுதுற அப்போ இப்படி எழுதணும், கரெக்டா? ஃபைவ் வந்து ஒன்னு, தென் இங்க த்ரீக்கு வந்து மைனஸ் ஒன்னு, டூ வரும்போதுனாலும் இது வந்துட்டு போகும், அகைன் சேம் டாக்ஸ்ல போகும், ஸோ பிளஸ் ஒன். இப்போ சிக்ஸ் இங்க இருக்கா, அப்போ நீ என்ன பண்ண முதல்ல சிக்ஸுக்கு எழுதணும், இப்படி எழுதணும், சிக்ஸுக்கு வந்து பிளஸ் ஒன்னு, தென் இங்க த்ரீ, இங்க பாரு இந்த கோட்ரி பிரான்ச் எப்படி போதோ நீ அப்படிதான் ஆரம்பிக்கணும். அப்போ அது பார்த்தா இங்க வந்து என்ன இருக்கும் உனக்கு, சிக்ஸ் போகுது, அப்போ இப்படி ஆரம்பிச்சா இங்க சிக்ஸுக்கு பிளஸ் ஒன்னு, இப்படி போடு திரும்பி வந்தா த்ரீக்கு வந்து மைனஸ் ஒன்னு, அப்போ போட்டாச்சா, ரைட், கிளியரா? சரி ஆக்சுவலா வந்து நீ டை செட் போட்டா கட் செட் ஈஸி, ஓகே. சரி எப்படி போடுவே அப்படின்னா, லிசன், பிரிச்சு பாரு, இங்க என்ன இருக்குன்னா வந்து ஒரு ஐ மேட்ரிக்ஸ் இருக்கும், இங்க வந்து ஒரு மேட்ரிக்ஸ் நீ ஏன்னு வச்சுக்க இங்க இருக்கும், கரெக்டா? சத்தியா கியூ கூட ஏன் பின்னு வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. இப்ப அடுத்து இங்க எப்படி இருக்கும் நான் பாரு, இந்த இடத்துல இந்த ஐ இங்க வந்திருக்கும், கரெக்டா? இங்க என்ன பண்ணும், இந்த ஆன்சரா என்ன பண்ணும், ரோவும் காலமும் இன்டர்ச்சேஞ்சுக்கும், அப்போ பி டிரான்ஸ்போஸ், ஓகே B trans, minus of B transpose, என்னது உடைய கட் செட் மேட்ரிக்ஸ், கிளியரா? அவ்வளோதான், எஸ், அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணோம், டை செட் மேட்ரிக்ஸ் எழுதணும், அதை எழுதிட்டு அங்கே நீ கட் செட் எழுதணும், கிளியரா? சரி ஓகே. இப்போ இங்கே பாரு, இங்க இருந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க, சர்க்யூட் இஸ் கிவன், வி நீட் ரைட் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ், டை செட், கட் செட், ஓகே. நான் வச்சுக்கோ, முதல்ல கிராஃபா மாத்தணும், எப்படி மாத்துவ, வோல்டேஜ்னா ஷார்ட், கரண்ட்னா ஓப்பன், அப்போ இந்த எலமெண்ட் ஃபுல்லாவே போயிடும். மீது நூலத்துல ஒரு நோடு இருக்கு, ரெண்டு நோடு இருக்கு, மொத்தம் மூணு நோடு தான் இருக்கு, ரைட்டா? அப்போ எல்லாமே ஒரு லைனா வந்துடும், கரெக்டா? ஓகே, ஸோ நோடு இங்க ஒரு நோடு இருக்கு,
இங்க ஒரு நோடு இங்க ஒரு நோடு ரைட்டா, இது எல்லாமே ஒரே ஒரு லைனா வந்துடும், வந்தாச்சு. தென் இங்க இருந்து இங்க ஒரு லைனு, இங்க ஒரு லைனு, இங்க ஒரு லைன், இப்படிதான் இருக்கும் கரெக்டா. இதான் உன்னோட என்னது கிராஃப். ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோமா, இப்படிதான் இருக்கும். கிளியர்? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இன்ஃபினிட்ஸ் மேட்ரிக்ஸ் எழுதுவோம். எப்படி அது இன்ஃபினிட்ஸ் மேட்ரிக்ஸ்? அதே தான். ஓகே, மொத்தம் எத்தனை நோடு செக் பண்ணிக்கோ, இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு மூணு நோடு ரைட்டா, மூணு நோடு இருக்கு. ஸோ இந்த நோடு இருக்கா, இந்த நோடு இருக்கு. ஓகே, பெட்டர் இதை நம்ம ஏபிசின்னு வச்சுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் கிளியராக புரியும். நோடு ஏ, நோடு பி, நோடு சி. ஓகே, நோடை வந்து நான் ஏபிசின்னு வச்சுட்டேன், கிளியரா? சரி, ஓகே, ரைட். ஓகே, சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல நான் இது ஏ, இது பி, இது சின்னு மாற்றிக்கிறேன். இல்லை சார், இப்போ ஏக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், ஏக்கு பாரு, ஒன்னும் த்ரீயும் இன்கமிங், ஃபோர் அவுட் கோயிங். அப்போது இன்கமிங்ல மைனஸ் ஒன் போடணுமா? ஸோ ஒன்னில் ஒரு மைனஸ் ஒன், த்ரீல மைனஸ் ஒன் வருமா? தென் ஃபோருக்கு வந்து அவுட் கோயிங் ப்ளஸ்ஸு. பி எடுத்துனா பாரு, டூவும் த்ரீயும் அவுட் கோயிங், அப்போ ப்ளஸ்ஸு. ஃபோர் இன்கமிங்கா, அப்போ மைனஸ் ஒன்னு. தென் இந்த இடத்துல சீல பார்த்தா அப்படின்னா, சீல என்ன இருக்கு, சீல பார்த்தீங்கன்னா டூ வந்து மைனஸ் ஒன்னு, ஒன் வந்து பிளஸ் ஒன். ஓகே, இன்கமிங்னா மைனஸ் ஒன், அவுட் கோயிங்னா பிளஸ் ஒன். இதான் வந்து உண்ட ஏஏ மேட்ரிக்ஸ். இங்கிருந்து ஏ எப்படி எழுதும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ரோ கட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த ரோ கட் பண்ணிட்டா மீதி என்னது, அதான் ஏ மேட்ரிக்ஸ், கரெக்டா? சரி, இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணும், அதே மாதிரி இது நீட் ரைட் தான் எழுதணும், டைசெட் மேட்ரிக்ஸ் எழுதணும், தென் கட்செட் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஓகே, எஸ். இப்ப பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா, இங்க இருக்கு பாரு. ஓகே, இப்படி போதா, அப்புறம் என்ன பண்ணும், இப்படி எழுதணும். அப்போ த்ரீல பிளஸ் ஒன்னு, ஒன்னுல மைனஸ் ஒன்னு, ஏல வந்து என்ன இருக்கு, ஏல வந்து அகைனு, சாரி இங்க டூல வந்து உனக்கு மைனஸ் டூ, ரைட்டா? இந்த மைனஸ் தான் மைனஸ் டூ. ஸோ இப்படிதா சேம் டைரக்ஷனா, இந்த இடத்துல டைரக் சேமா இருக்கா? அப்ப என்ன பண்ணோம், இந்த இடத்துல மைனஸ் ஒன்னு, இங்கேயும் மைனஸ் ஒன்னு, இங்க இங்க வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், அப்போ பிளஸ் ஒன், கரெக்டா? இப்போ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே எழுதணும், இங்கே எழுதும் போது இதை விட்டுருணும். ஓகே, அப்போ என்ன இருக்கும், இது எழுதணாமா? அப்போ ஃபோரில் தென் டூ அகெயின் சேம் டைரக்ஷனு, அகெயின் ஒன் வந்து சேம் டைரக்ஷன், ரைட்டா? அப்போ எல்லாமே ஒன் 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 வரும். ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ணும், இதை எழுதிட்ட இது ஐ. ஓகே, இப்போ நீ இங்கிருந்து நீ கட்செட் ஃபார்ம் பண்ணுமா? அப்ப என்ன பண்ணும், இந்த இடத்துல ஐ இங்க வந்துடும், கரெக்டா? தென் இதை என்ன பண்ணுவ, இதை ரோ காலம் மாத்துவ, மாத்தும்போது சைனை மாத்தணும். அப்போ இது இங்க மாத்தணும், இது ரோ காலம் மாத்திட்டு தென் ஒரு சைனை மாத்தணும், யூ வில் பி கெட்டிங் திஸ் ஆன்சர். ஓகே, எஸ். அதே மாதிரி தான் ரிமைனிங் ஆல் யூ கேன் ட்ரை. ஓகே, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, எல்லாம் சேம் மெத்தட் தான். ஓகே, யூ கேன் ட்ரை அண்ட் கெட் த ஆன்சர்.
கிளியரா? சரி ஓகே பாரு. இன்ஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ்னா ஏ, டைசெட் மேட்ரிக்ஸ்னா பி, கட்செட் மேட்ரிக்ஸ்னா கியூ. ஓகே இதெல்லாம் வச்சுக்கணும். தென் ப்ராப்பர்ட் ஒன்று இருக்கணும். என்னென்ன ப்ராப்பர்ட்ஸ் இருக்கு பாரு. இந்த ப்ராப்பர்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸ் வந்து சம் ஆஃப் என்ட்ரிஸ் ஆஃப் எனி காலம் ஜீரோ. ஓகே எனி காலம் ஜீரோ. தென் நீ டிட்டர்மினன்ட் போட்ட அப்படின்னா க்ளோஸ் லுக் ஜீரோ வரும். ஓகே தென் ரேங்க் வந்து என்ன, என் என்னோட இருந்தா ரேங்க் வில் பி என் மைனஸ் ஒன். ஓகே ரைட். தென் டைசெட் மேட்ரிக்ஸ் இங்க பாத்தீங்கன்னா டைசெட் நத்திங் பட் ஈக்குவல் டு லிங்க்ஸ் அது கார்டு. ஓகே தென் இங்க என்ன பண்ணோம், கேஸ் கேவிஎல் அப்ளை பண்ணுவோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கட்செட் மேட்ரிக்ஸ் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் இது ட்ரீ பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணுவோம். ஓகே ட்ரீ பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணா கட்செட் மேட்ரிக்ஸ், உங்களோட லிங்க்ஸ்க்கு அப்ளை பண்ணா அது வந்து டைசன் மேட்ரிக்ஸ். கிளியரா? சரி இது ஃபார்முலாஸ். ஓகே எஸ் இன்ஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ்னா இங்கே பாரு ஏ இன்ட்டு ஐபிஸ் ஈக்குவல் டு ஜீரோ. டைசன் மேட்ரிக்ஸ் என்ன வரும், ஐபிஸ் ஈக்குவல் டு இன்ட்டு ஐஏ. ஸோ கட்செட் நத்திங் பட் கியூ இன்ட்டு ஐபிஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த மாதிரி வந்து போஸ்ட் பண்ணலாம். ஓகே இந்த ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ரைட். உங்களுக்கு தெரியும் ஹவு டு ரைட் இன்ஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு வச்சுக்கேன். அடுத்து என்ன பண்ணோம், பிரான்ச் வோல்டேஜ் கேட்குறாங்க அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு விஎம். இதுதான் ஏ டிரான்ஸ்போஸா, அஞ்சில் ஏஏவா, அஞ்சில் உள்ளே விட்டுரு அப்போ இதுதானே விட்டாச்சு, மீன் நாலு இருக்குமா அதான் ஏ. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு விஎம் போட்டனா அதான் உன்னோட பிரான்ச் வோல்டேஜ் கார் நோட் வோல்டேஜ். ஓகே இந்த மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு விஎம் தான் உன்னோட பிரான்ச் வோல்டேஜ் ரைட்டா. சரி அடுத்து பார்த்தீங்கன்னா டைசெட் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ரைட்டா ட்ரா ட்ரீ. எது ட்ரீன்னு பாரு ட்ரீ கரெக்டா, ட்ரீனா என்ன, எல்லா நோடுமே கவர் பண்ணோம் லூப் ஃபார்ம் பண்ணியாச்சு. தென் இங்க என்ன பண்ணுவா, டைசெட் முதல்ல எழுதணும். ஓகே தென் டைசெட்டை எழுதிட்டு அதுக்கு நீ என்ன பண்ணும், நீ வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்து ஐ போட்டா அதாவது உனக்கு லூப் கரண்ட், அது நோடு வோல்டேஜ் இது லூப் கரண்டா இருக்கும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து டுவாலிட்டி. ஜென்ரலா டுவாலிட்டி அப்படின்னா என்ன, டுவாலிட்டி நம்ம ஏன் போறோம் அப்படின்னா ஓகே ஃபர்ஸ்ட் டுவெல்னா என்ன பாரு, த சர்க்யூட் ஆர் செட் டு பி டுவெல் ஆஃப் ஈச் அதர். ஓகே என்ன அப்படின்னா இஃப் த மெஷின் ஈக்குவேஷன் கேரக்டரைஸ் ஒன் ஆஃப் தம் ஆஸ் சேம் மேத்தமெட்டிக் ஃபார்ம் ஆஃப் நோடல் ஈக்குவேஷன். அதாவது என்னன்னா உன்னால நோடல்னே எழுத முடியும், உன்னால மெஷினும் எழுத முடியும், அதான் வந்து டுவெல் சொல்லுவாங்க கரெக்டா. ரைட் இங்க பாரு இது நம்ம என்ன பண்ணோம், கேவிஎல் எழுதுவோம் கரெக்டா. கேவிஎல் என்ன எழுதுவோம், இது மெஷினிஸ்னா வந்து கேவிஎல் எழுத முடியும். எப்படி எழுதுவா, V is equal to I into R plus L di by dt plus capacitor இருக்கா, so 1 by C into I di by dt. clear? yes. next இங்க பாரு இது parallel இருக்கா, அப்ப என்ன பண்ணுவோம், நோடல் எழுதுவோம், மெஷின் அது நோடல் கேசி எழுதுவோம். that is I is equal to எல்லாம் என்ன பண்ணோம்னா சி வி பை ஆர் இல்ல ஆக்சுவலா ஐஸ் வி பை ஆர். ஸோ வி இன்ட்டு ஜி எழுதிக்கலாம், ஒன் பை ஆர் நத்திங் பட் ஜி தட் இஸ் கண்டக்டன்ஸ். ஸோ சி இன்ட்டு டிவி பை டிடி பிளஸ் ஒன் பை எல் இன்ட்டு டிவி வி டிடி. ஓகே இந்த மாதிரி எழுத முடியும். ரைட் சரி இப்போ எதுனா வந்து டுவல் எலிமெண்ட்டாக வரும் பாரு, எதுனா வரும் வோல்டேஜ்னா கரண்ட் எழுதலாம். ஸோ கரண்ட்னா வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ்னா கண்டக்டன்ஸ், இண்டக்டர்னா கெப்பாசிட்டர்,
கேவிஎல்னா கேசிஎல், வோல்டேஜ்னா கரண்ட், மெஷ்னா நோடல், சீரிஸ்னா பேரல். இது மாதிரி ஐ சைன் ஒமேகாட்டினா காஸ் சைன், ஐ பி சைன் ஒமேகாட்டினா ஐ காஸ் ஒமேகாட்டி, ஓப்பன்னா ஷார்ட், தெவினியன்னா நார்டன், லிங்க்னா டூக், கட் செட்னா ட்ரை செட்டு, ட்ரீனா கோட்ரி. இந்த மாதிரி வந்து என்ன இதெல்லாம் வரும். ஓகே, ஸோ எல்லாமே என்ன பண்ணுவோம், நீ மாத்திர மாதிரி இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்போ தான் உனக்கு கிளியராக புரியும். சி த எக்ஸாம்பிள், இங்க இருக்கு இல்லையா, இங்க பாரு என்ன பண்ண, இங்க இங்க ஒரு டாட், இங்க டாட் வச்சுக்கோ இந்த எலிமெண்ட்ல. ஓகே, இந்த பொசிஷன்ல ஒரு டாட், இந்த பொசிஷன் டாட் வச்சுக்கோ, ரைட்டா. வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, தென் வெளியே ஒரு டாட் வைக்கணும். ஓகே, இங்க ஒரு டாட். இப்ப என்ன பண்ண போற அப்படின்னா, இத இங்க இருந்து என்ன பண்ண போற, கனெக்ட் பண்ண போற. ஓகே, இப்போ இங்க பாரு, வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கா, இந்த நோடு இங்க இருக்கு ரைட்டா, இந்த நோடு இங்க இருக்கு ரைட்டா, இந்த நோடு எல்லாம் வந்து மூணு வருது ரைட்டா. ஸோ இங்க பாரு எப்படி இருக்கு, என்ன இந்த நோடு ஒன்னு வச்சுக்கோ, இந்த நோடு டூ இருக்கு, இந்த ரெண்டு நோடு ரைட்டா. நோடு ஒன்னுக்கு டூல என்ன இருக்கு, ஒரு என்ன இருக்கு, எல் இருக்கு. எப்படி இருக்கு பாரு, உனக்கு பேரலா இருக்கு. அப்ப என்ன பண்ணும், இதெல்லாம் ஒரு சீசா, ஒரு எல்னா சியா மாறணுமா, அப்போ சி போடணும். கிளியரா, சரி. அடுத்து பார்த்தா நெக்ஸ்ட் என்ன பாரு, ஒரு ஆர் இருக்கு, ஆர் நான் மாறணும், ஜியா மாறணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல அடுத்து என்ன பாரு, இந்த என்ன இருக்கு, உனக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, அப்போ கரண்ட் சோர்ஸா மாறணும். ஓகே, இப்போ இங்க வா, இது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் இருக்கு, அப்போ ஜியா மாறும், தென் இந்த சி இருக்குல்ல, அது என்ன பண்ணும், எல்லாம் மாறணும். இப்படிதான் இருக்கும். கிளியரா, ரைட். அதே மாதிரி டிரா பண்ணி பாரு, உனக்கு தெரிஞ்சிடும். சரியா, டுவெல்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பண்ணோம், எக்ஸாம்பிள் பாரு, முதல்ல நோடு முதல்ல மார்க் பண்ணோம். ஓகே, நோடை மார்க் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லா எலமெண்ட்டும் என்ன பண்ணோம், ஒரு காமன் பிரான்ச் என்ன பண்ணோம், கிராஸ் பண்ணோம். ஓகே, சாரி, பிரான்ச் பண்ணிட்டு தென் என்ன பண்ணோம், ஓவர் நோடு, சீரியஸ்னா பேரல், பேரல்னா சீரியஸ், ஆர்னா ஜி, எல்னா சி, இந்த மாதிரி மாற்றி எழுதணும். கிளியரா, ரைட். சரி, எம்சிக்யூ போலாம். சி, அண்ட் எலக்ட்ரிக் நெட்ஒர்க் த நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மெஷ் எம் இஸ் ஈக்வல் டு. சி, ஞாபகம் வச்சுக்கோ, இங்க பிரான்ச் பி வந்து பிரான்ச், என் வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஓகே, தென் வந்து மெஷ் எம் இஸ் ஈக்வல் டு பி மைனஸ் என் பிளஸ் ஒன் ஆகும். இந்த ஃபார்முலா வெரி 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 இம்பார்ட்டன்ட். எம் இஸ் ஈக்வல் டு பி மைனஸ் என் பிளஸ் ஒன். ஓகே, பிரான்ச் மைனஸ் நோட் பிளஸ் ஒன். கிளியரா, சரி. தென் சி, நம்பர் ஆஃப் கேவிஎல் கேட்டாங்கன்னா லிங்க்ஸ் தான் வந்து கேவிஎல். ஓகே, நம்பர் ஆஃப் கேசிஎல் கேட்டாங்கன்னா நோடு மைனஸ் ஒன் தான் கேசிஎல். கரெக்டா, கேவிஎல்னா ஒரு லிங்க் என்ன இருக்கோ அது கேவிஎல்ல போட்டுற வேண்டியதுதான். தென் கேசிஎல் தான் என்ன அர்த்தம், நோடு மைனஸ் ஒன் தான் உனக்கு கேசிஎல். கிளியரா, சரி. நெக்ஸ்ட் பாரு, B is equal to எவ்வளோனா 7 இருக்கு, N is equal to 5 இருக்கு. KCLனா என்ன அர்த்தம், KCLனா N minus 1 தான் கரெக்டா. அப்போ என்ன அர்த்தம் பாரு, 5 minus 1னா 4. ஸோ அப்போ 4. ஓகே, ஸோ 4 தான் KCL ரைட்டா. தென் இப்போ என்ன வேணும், L வேணும், L எப்படி ஃபைண்ட் பண்ணுவேன், இட் இஸ் B இருக்கு, N இருக்கு. ஸோ L is equal to B மைனஸ் என் பிளஸ் ஒன்னா, ஸோ 7 மைனஸ் 5 பிளஸ் 1, அப்போ என்ன வரும், 8, 8 மைனஸ் 5னா 3. ஓகே, ஸோ அப்போ 4 KCL 3 KVL. கிளியரா, எஸ்.
ஓகே அகைன் சேம் தான் L கேக்குற நம்பர் ஆஃப் லிங்க் ஆர் L கேக்குறாங்க L நதிங் பட் B மைனஸ் N பிளஸ் 1 ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான் பட் டிஃபரன்ஸ் வேஸ்ல கேக்குறாங்க ஓகே நெக்ஸ்ட் பாரு கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ட்ரீஸ் ட்ரீ என்ன சொன்ன ட்ரீனா எல்லா நோடுமே கவர் பண்ணும் பட் லூப் ஃபார்ம் பண்ணக்கூடாது கரெக்டா இங்க பாரு A tree contains all the nodes. ஆமா கரெக்ட் Then any one loop, no loop வரக்கூடாது அப்ப செகண்டே வராது கரெக்டா செகண்ட் வராது அப்பனா இது வராது இது வராது இது வராது ஓகே 1 and 3 Then every counter graph at least one tree. ஆமா ஓகே சோ நாவ வச்சுக்கோ ட்ரீ என்ன பண்ணோம் எல்லா நோடும் கவர் பண்ணோம் பட் வித்தவுட் ஃபார்மிங் எனி லூப் ஓகே சரி The minimum number of line current கேக்குறாங்க The line current nothing but உன்னோட n ஓகே Number of branch nothing but line current ஆபோ வச்சுக்கோ Number of branch nothing but line current Next The number of edges இந்த கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னா n into n minus 1 by 2 ஃபார்முலா ஓகே ஆர் ஐ கேன் சே NC2 formula, okay? N into N minus 1 by 2 or NC2 formula use பண்ணலாம். Suppose உனக்கு வந்து எத்தனை இருக்குன்னா உனக்கு வந்து இப்போ 4 இருக்கு அப்படின்னா 4 into 3 by 2 ல என்ன வரும் அப்போ 6 னு வரும் ஸோ அந்த மாதிரி ஃபைன் பண்ணிக்கலாம் ஓகே நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் ஏ கம்ப்ளீட் 4 வெர்டிசஸ் ஓகே Then a graph in which at least one path, அப்படின் தாம்மீங்க நாது வந்து, connect directed graph, okay, directed graph. Okay, next path அப்படின்னா, உங்களுக்கு என்ன இருக்கு, இது என்ன graph கேட்கிறாங்க, சரியா? ஞாபகம் வச்சுக்கோ இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து சி உங்களுக்கு தெரியணும் முதல்ல கான்டர் கிராஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நோடு வந்து ஒரு நோட்ல இருந்து உனக்கு அது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாரு ஓகே இதுதான் கான்டர் கிராஃப் ஐ மீன் கம்ப்ளீட் கான்டர் கிராஃப் கம்ப்ளீட் கான்டர் கிராஃப் சரியா இப்போ இங்க இருந்து அகைன் இது போச்சுன்னா இது வந்து இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட்லி கான்டர் கிராஃப் கரெக்டா இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த நோடுக்கு இந்த நோடு ஒரு 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 பாத்து போயிடுச்சு அகைன் சேம் பாத்து ரிப்பீட் ஆகக்கூடாது அது ரிப்பீட் ஆச்சுன்னா அது வந்து இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட்லி கான்டர் கிராஃப் இது வராது ஓகே ரைட் தென் நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு அதே மாதிரி ஒரு நோட்ல இருந்து ஓகே இந்த நோட்ல இருந்து எல்லா நோடும் கனெக்ஷன் போகணும் இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்க இங்க இருந்து இங்க போகுது இங்க போகுது இங்க போகுது பட் இங்க மூணுக்கும் அஞ்சுக்கும் நோடு ஒண்ணு கனெக்ஷன் வரல அப்ப இட்ஸ் நாட் அ கண்டர் கிராஃப் ஓகே ரைட் ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேபி வந்து ரெகுலர் கிராஃபா இருக்கலாம் ஆர் நான்ரெகுலர் கிராஃபா இருக்கலாம் டிபெண்ட்ஸ் ஆப்ஷன் போது மென்ஷன் பண்ணோம் இங்க வந்து ஆஸ் இங்க மிஸ்ஸிங் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் போத் 1 அண்ட் 2 இந்த மாதிரி 2 1 3 இது மாதிரி இருக்கணும் ஓகே ஸோ அது மிஸ்ஸிங் ஸோ டிபெண்டிங் அப்பா வந்து ஆப்ஷன் பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ரைட் நெக்ஸ்ட் பாரு விச் இஸ் நாட் ட்ரீ இது கிவன் இது கொடுத்தாச்சா விச் இஸ் நாட் ட்ரீன்னு கொடுக்குறாங்க ட்ரீனா என்ன அர்த்தம் ட்ரீ அப்படின்னா என்ன இந்த ட்ரீ வில் பி எப்படி இருக்கணும் உனக்கு கம்ப்ளீட் கிராஃபாக இருக்கணும் அதாவது என்னன்னா லூப் ஃபார்மா இருக்கணும் ஓகே இங்க பாரு இங்க லூப் ஃபார்ம் ஆகும் அப்ப இது ட்ரீ தான் இங்கேயும் லூப் வரல அப்ப இதுவும் ட்ரீ தான் அப்ப இதுவும் ட்ரீ தான் அப்ப இங்க லூப் ஃபார்ம் ஆயிடுச்சா இது வந்து என்னது நாட் ட்ரீ ஓகே அப்ப இது ஆப்ஷன் கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இந்த கிராஃப் ஓகே இந்த இதுல கார்ட்ஸ் கேக்குறாங்க ஓகே நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் கேட்குறாங்க சரி கார்ட்ஸ்னா முதல்ல என்ன அது முதல்ல செக் பண்ணணும் முதல்ல
காஸ்ட் நத்திங் பட் லிங்க், லிங்க் நத்திங் பட் கோட் சொல்லுமா அந்த மாதிரி இருக்கு. சரி முதல்ல என்ன பண்ண, இது முதல்ல நீ முதல்ல ஒரு கிராஃபா டிரா பண்ணி பாரு, எப்படி இருக்குன்னு பாரு. எப்படி டிரா பண்ணுவோம், கிராஃபா டிரா பண்ணா இப்படிதானா இருக்கும். ஓகே இது வந்து கரண்ட் சோர்ஸா இருக்கு, அப்போ ஓப்பன் ஆயிடும். ஓகே ஓப்பன் ஆயிடும். ஓகே ரைட். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓகே ஆக்சுவலாக வந்து இது வந்து ஓல்டேஜ் சோர்ஸை கன்சிடர் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகும். ஓகே சம்திங் ப்ராப்ளம் இருக்குது இந்த இடத்துல. ஓகே ரைட். ஸோ இதை நான் செக் பண்ணி சொல்கிறேன். சப்போஸ் நான் த்ரீ இப்படி கன்சிடர் பண்ணுறேன்னா இருக்கும், எனக்கு கன்சிடர் பண்ணா இருக்கும் இந்த இடத்துல. இது ஒரு கோட்ரியா வரும், இது ஒன்று வரும், இது ஒன்று வரும். அப்போ நமக்கு இந்த இடத்துல மூணு கார்டு இருக்கும். ஓகே இந்த இடத்துல த்ரீ கார்ட்ஸ். ஓகே இந்த இடத்துல த்ரீ கார்ட்ஸ் இருக்கும் நமக்கு. For a given fixed tree of network, the following form as form an independent set. இப்போ என்ன இருக்கு நான் பாரு, branch கரண்ட் வந்து independent, then link வந்து independent. Okay, both are independent set. So அப்போ வந்து both 1 and 2. Next பாரு. Okay, இங்க பாத்தீங்கன்னா உனக்கு டூல வரும்ல பவர் டூ, அதெல்லாம் வந்து அது பவர் டூவும் அண்ட் டூ ஆர். ஓகே ஜீரோ வந்து என்னன்னா டிரான்ஸ்வர்சபிள், அப்போ ஒன்லி டூ ஆர்டு வேர்ட்ஸ் வந்து டிரான்ஸ்வர்சபிள். அப்ப டூ இருக்கா, அது வந்து டூ. தென் நோ ஆர்டு, அப்ப பவர் ஜீரோ வந்து என்ன இருக்கும் உனக்கு வந்து டிரான்ஸ்வர்சலா இருக்கும். ஓகே மோர் தென் டூலாம் வராது. ஓகே ஒன்லி டூ அண்ட் ஜீரோ, இது ரெண்டு தான் என்ன இருக்கும் டிரான்ஸ்வர்ஸ்லாம் இருக்கும். அப்போ போத் ஒன் அண்ட் டூ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் த டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஞாபகம் வச்சுக்கோ உங்க அப்போ ட்ரையாங்கிள் ஜீரோவா இருக்கு, ரைட்டா அந்த ட்ரையாங்கிள் ஜீரோவா இருக்கு உங்களுக்கு. அப்போ என்ன அர்த்தம், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண வரான் தான் என்னது டிட்டர்மினன்ட். ஸோ ஒன் இன்டூ ஒன் இன்டூ ஒன் இன்டூ ஒன், அதாவது மல்டிப்ளை ப்ராடக்ட் ஆஃப் ஆல் தி டைம் எலமெண்ட், அதான் உன்னோட என்னது டிட்டர்மினன்ட். கிளியரா? எப்போ வந்து ஒரு அப்பர் லோவர் ட்ரையாங்கிள் ஜீரோ ஆயிடுச்சோ தென் யுவர் டிட்டர்மினன்ட் வில் பி ப்ராடக்ட் ஆஃப் தி டைம் வேல்யூ, டைம் வேல்யூ. சி த இன்சிடன்ஸ் மேட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கணும், சம் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எனி காலம் ஜீரோ, கரெக்ட். ஓகே ரேங்க் பாரு, என் நோடு இருந்தா என் மைனஸ் ஒன் தான் ரேங்க், கரெக்டா ரைட். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் க்ளோஸ் லூப் ஜீரோ, ஆமா மூணுமே கரெக்ட், ஒன் டூ த்ரீ கரெக்டா ஸ்ட்ரைட். தென் நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் கட் செட் ஆஃப் எனி கிராஃப். கட் செட் எப்படி இருக்கும், இட்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ட்ரிக்ஸ். ஓகே ட்ரிக்ஸுக்கு தான் கட் செட்டாக இருக்கும். ஓகே டை செட்னா வந்து கோட்ரியா இருக்கும். சி த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஆல் த பிரான்ச் கரண்ட் டிரான்ஸ்வர்சிங் தி கட் செட் பிரான்ச் ஆல்வேஸ் ஜீரோ, ஆமா ஃபுல்லா ஜீரோ உனக்கு. ஓகே யா இது வந்து ஃபுல்லா உங்களுக்கு தியரி பார்ட் தான், உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து தியரி பார்ட் கொஸ்டின் கேட்பாங்க இங்க இருந்து. ஸோ இது ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம், ரொம்ப ஈஸி தான் படிக்கிறதுக்கு, சரியா? ஸோ நீ என்ன பண்ண அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நிறைய சால்வ் பண்ணிப்பாரு. ஒரு முறை நீ படிச்சுன்னா நிறைய அப்டேட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, மெயில்ஸ் இருக்கு, ஏஸ் இருக்கு, நெட்ல சோர்ஸ் இருக்கு, நிறைய
டெலிகிராம் சேனல் சேனல் இருக்கு, அது எல்லாமே எடுத்து நீங்கள் நிறைய அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய எம்சிக்யூஸ் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாரு, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கும் உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே, பட் சேம் கொஸ்டினா இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா, கொஸ்டின் வந்து நம்ம ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அகைன் நம்ம கொஸ்டினை போஸ்ட் பண்ணிட்டே வரோம். ஓகே, இன்னைக்கு நீ பார்த்தா ஒரு மூணு கொஸ்டின் ஒரே மாடல் இருக்கும், பட் என்னன்னா டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச்சிங் இருக்கு. ஓகே, டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஃப்ரேமிங் இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க, நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்க, தென் ஒன்லி நாலேஜ் நிறைய கிடைக்கும். ஓகே, ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் புக் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போவாதீங்க, டெக்ஸ்ட் புக் படிக்கணும், நோட்ஸை படிக்கணும், நோட்ஸை அப்டேட் பண்ணணும், தென் எம்சிக்யூ சால்வ் பண்ணணும். ஓகே, நிறைய புக்கு அவைலபிள், மேடிஸ் இருக்கு, ஏஸ் இருக்கு, ஜேபி குப்தா இருக்கு, தென் வந்து நிறைய புக்கு இஸ்ரோ கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, பிஎஸ்என் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கு. எல்லாமே சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, சிம்பிளா வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் மட்டும் படிச்சு போனா வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஐடியா கிடைக்காது. ஓகே, ரைட், ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.